வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெற்றி விகாச கடமையிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கடந்த 2 வருடங்களாக நம்ம தமிழக அரசு நீட் எக்ஸாமுக்கு எதிராக போட்டிருக்கக்கூடிய எல்லா ரிட்ஸையும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரணைக்கு கூட எடுத்துக்கல, எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது 2017லேருந்தே பல வழக்குகள் வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து போடப்பட்டது. பட் எந்த வழக்கையுமே சுப்ரீம் கோர்ட் வந்து ஹியரிங் கூட எடுத்துக்கல, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பதவியேற்றுக்கக்கூடிய டிஎம்கே அரசும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது டிஎம்கே கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நீட்டுக்கு எதிராக நாங்கள் சட்டப்போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கே வந்தாங்க. ஸோ சப்போஸ் டு பி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து வழக்கல் போட்டாங்க. இதில் 2 வழக்கல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அவங்க ஏற்கனவே போட்டிருக்க ரிட்டில் நிறையா சட்ட திருத்தங்களை ஏற்படுத்திட்டு இப்போ போட்டிருக்க ரிட் மனுவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டு ஹியரிங்க்கு எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து தமிழக அரசு சார்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. ஸோ அடுத்த வருகிற மாதம், அதாவது வருகிற அக்டோபர் மாதம் கடைசியில் வந்து இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். பட் தீர்ப்பு எப்படி வருன்றதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. பட் வழக்காக எடுத்துருக்காங்கன்றதே வந்து தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.